எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்டவரை வணங்கி வழிபடுகின்றோம். Thank you.
இன்னைக்கு என்ன உங்களுக்கு? நாங்க நினைச்சு அடைய முடியாத ஒருத்தியை இன்னைக்கு பார்த்தோம். அதுவும் புருஷன் மூணு குழந்தைகளோட ஆடி பாடி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கான். லட்சுமின்னு ஒருத்தி பம்பாயில இருக்கதா சொன்னீங்களே, அவளா? அவளேதான். இப்போ அவ இந்த ஊருக்கு வந்திருக்கா. நான் வசதியான குடும்பத்துல பிறந்தவன், சின்ன வயசுல இருந்தே பார்த்ததை பறிக்கிறவன், நினைச்சதை முடிக்கிறவன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பல நாள் கனவு கண்டேன், ஆனா பலிக்காம போச்சு. என் அண்ணனுடைய ஏமாற்றத்துக்கு காரணமா இருந்த அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வாழாவட்டி ஆக்கி படி வாங்கணும்னு பல வகையில முயற்சி பண்ண, அது பலன் இல்லாமே போயிடுச்சு. ஆனா அவ கேவலம் ஒரு கார் ரேசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சே போயிட்டான். ஆனா அவ சந்தோஷமா குடியும் குடுத்தனமுமா இருக்கிறா. நாங்க கள்ள கடத்தல் பண்ணி குடிச்சு கூத்தடிச்சு கட்டளையிறோம். இன்னைக்குதான் அவளை பார்த்தோம், விட்டுடுவோமா? இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக அந்த குடும்பத்தை சுக்கு நூறாக்குறமா இல்லையா பார். அதுக்கு முதல் பலியே அவளுடைய புருஷன் தான். இந்த ஊர்ல நடக்க போற கார் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக அவன் நாளைக்கு பிராக்டிஸ் பண்ண போறான். அதுதான் அவனுடைய கடைசி பிராக்டிஸ். அவருக்கு எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு. அவரை காப்பாத்த நான் மட்டும் போதாதுமா, இன்னும் சில நிபுணருடைய உதவி தேவைப்படுது. அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். பணமா? முதல்ல நீங்க மத்த டாக்டர்ஸ் வரவழிங்க, நான் இப்ப வந்துடுறேன். லட்சுமி, நீயா? தினமும் நீ வீட்டுக்கு வரணும்னு நாங்க கூப்பிட்டப்பெல்லாம் வராம திடீர்னு கூப்பிடாமே வந்திருக்கியே, என்ன விஷயம்? எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். சும்மா கொடுக்க வேண்டாம், இது எல்லாம் வச்சுக்கிட்டு கொடுங்க. இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யாரையுமே எனக்கு தெரியாது. அப்படி என்ன கஷ்டம்? என் கணவர் கார் விபத்துக்குள்ளாகி ஆபத்தான நிலையில இருக்காரு, அவரை எப்படியும் காப்பாத்தி ஆகணும். இப்படியாவது உனக்கு உதவி செய்ய முடியலேன்னு அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சுப்ரு, என்னாச்சு? நம்ம முதலாளி, இந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடு. 10,000? இது அந்த அளவுக்கு மதிப்புள்ளதா தெரியலையே. இல்லைங்க, இதோட மதிப்பு 20,000க்கு மேலேயே இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆபத்துக்கு நாம அவசியம் உதவி செஞ்சே ஆகணும். போய் பணத்தை கொண்டு வா. ஏதோ நீங்க சொல்றீங்க. இந்தாங்க பணம். இந்த லட்சுமி, உடனே புறப்படு. இசி டாக்டர் ரங்கசாமி, டாக்டர் சிங் ஸ்பீக்கிங். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ, ப்ளீஸ் கம் இமிடியட்லி. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்க. அதுக்கு தானமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் காலில் ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருக்கு, அது தவிர்க்க முடியாதது. அது நடந்தா தான் அவர் பழையபடி நடமாட முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுமா? இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? இந்த அளவுக்கு தேவைப்படுமா? சக்கமாகுது. அப்பா கணக்கு கட்டாருன்னா என்ன பண்றது சின்ன முதலாளி? சுபுடு, நீங்க கொடுத்த பணம் பத்தல, இன்னொரு 10,000 ப்ளீஸ். 10,000? நான் கொடுத்துறேன், உன்னை யாரு உள்ள விட்டது? சுபுடு, யாரம்மா நீ? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறீங்க? என்ன தெரியாத? தெரியவே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே நகைகளை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்தீங்க, அதுக்குள்ள தெரியாதுன்னு போய் சொல்றீங்களே. யார பார்த்தா என்ன வார்த்தை சொல்ற? போய் சொல்றது நீதான். அட பாவீங்களா, இவ்வளவு பணம் இருந்தும் இன்னும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அலையறீங்களே. இப்ப என்ன ஏமாத்திடலாம்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாவத்துக்கு பலன் அனுபவிச்சு தீருவீங்க. சுப்ரு, இப்ப போறியா இல்ல? அடச்சி, இதை வித்த அதிகமா ஒண்ணும் பணம் கிடைக்காதுமா. அட பாவி, நீயா? ஆமாமா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்க வந்திருக்கேன்.
என்ன சொல்றேன்? உனக்கு உதவி செய்ய வேண்டாமா? பண உதவி உன் புருஷனை காப்பாத்த வேண்டாம். கொஞ்சம் ஏறு, இந்தாமா உள்ளவா, நல்லா பாத்துக்க. இதுதான் தாயி, இதுங்கதான் குழந்தைங்க, மூணு பொண்ணுங்க. அம்மா மாதிரியா லட்சணமா இல்ல? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, ஆனா ரொம்ப சிறுசுங்க. இதுங்களை வளர்க்கறதுக்கே ஏகப்பட்ட செலவாகும். ஒரே ரேட்டு மூணுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துறேன். ஆஹா, ரொம்ப குறைச்சல். ஆடா, இதுங்க வளர்ந்து வயசுக்கு வந்த அப்புறம் தானே வியாபாரம், அதுக்கப்புறம் தானே எனக்கு வருமானம். போங்கிறது, பச்சை குழந்தைங்களை விலை பேச வந்திருக்கீங்களே, போங்க. டாக்டர், நீங்க கேட்ட பணம் கிடைக்கல, அவரை காப்பாற்ற முடியாத பாவினா. ஒவ்வொரு பெண்ணும் சுமங்கலியா கணவன் மடியில சாகணும்னு ஆசைப்படுவா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அவரை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கு, அவர் உயிர் என் மடியிலேயே போகட்டும். கடவுள் உங்க கண்ணீரை தொடச்சிட்டாருமா? என்ன சொல்றீங்க? ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சிருச்சு, இனிமே அவர் உயிருக்கு ஆபத்து இல்ல. மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க அவரை பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லமா, நல்ல நேரத்துல பணம் கொண்டு வந்து கொடுத்த அவருக்கு தாமா நன்றி சொல்லணும். நீங்களா? என் தம்பி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தாம்மா இது. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை. நோ ப்ராப்ளம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடையில உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறம்மா, நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. என் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல, உன் புருஷனை நீயே காப்பாத்தினேங்கிற பெருமை உன்னை சேரும். என்னமா சொல்ற? ஆகட்டுங்க, நான் சொன்னே லட்சுமி, அதான் இது. வணக்கங்க. வணக்கம் ஐயா. சொன்னதுனாலதான் உனக்கு வேலை கொடுக்கறேன். பொறுப்பாவும் புத்திசாலித்தனமான நடந்துக்க ஜெயஸ்ரீ. இவங்களை கூட்டிகிட்டு போய் என்னென்ன செய்யணுமோ அதை சொல்லி கொடு. வாங்க. தேங்க்யூ, நான் வரேன். போயிட்டு வாங்க. பிரதர், என்னண்ணா? இன்னைக்கு லட்சுமி வேலை முடிஞ்சதும் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, அவ போற இடம் ஜெயில். அவளோட மூணு குழந்தைகளை அழிக்கிறதுக்கு நான் ஒரு அருமையான திட்டம் தீட்டியிருக்கேன் சுப்ரு. முதலாளி, நான் சொன்னபடி அந்த மூணு குழந்தைகளையும். அந்த மூணாவது குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க காணோம்னு சொன்ன இந்த நகை தானே? இதேதான் சார். ஐயா, இது எப்படி என் பேக்ல வந்துன்னு தெரியாது. ஏமா, உன் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு என் நண்பர் சொன்னதுனால காலையில தான் வேலை கொடுத்தேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டேம்மா. சத்தியமா சொல்றேன், இதை நான் திருடல, நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்ல ஸ்டேஷன் வந்து சொல்லுமா சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கான்ஸ்டபிள் ஸ்டேக்கர். உங்களுக்கு விபத்து நடந்த இந்த நிலையில உங்களையும் பிரிஞ்சு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாங்களோ. ஐயோ பாவம், எங்க போனாங்களோ?
என்ன ஆனாங்களோ. சார், உடனடியா ஒரு லாரி நிறைய போலீஸ் வேணும் சார். பெரு லத்தியோட புண்ணியம் இல்ல சார், லத்தி வித் கன் வேணும் சார். எங்கயாவது கோஷ்டி கலவரம் நடக்குதா? இல்ல சார், கொசப்பட்ட குப்பை குடி போதையில பாட்டில் விடுறான் சார். அடச்சே, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு லாரி போலீஸ் வேணுமா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார், ரொம்ப பயங்கரமானவன், தலையாலேயே முட்டி 10 பேரை கொண்டிருக்கிறான் சார். இப்ப ஜாமீன்ல வெளியே வந்து ஊரையே நாஸ்தி பண்ணிட்டு இருக்கிறான் சார். உங்களால ஒருத்தனை பிடிக்க முடியலையா? முடியலையே சார், புல்லட்டு மாதிரி சரமாரியா புத்திகளை விட்டுக்கிட்டு இருக்கான் சார். சார், ஒரு ஐடியா சார். என்ன? நம்ம இன்ஸ்பெக்டர் நிர்மலா அம்மா அனுப்பிச்சா தில்லா போய் நிற்கும், பையன் மிரண்டுருவான், கப்பு அள்ளிட்டு வந்துடுறோம். சரம், நிர்மலா அனுப்புறதா? இந்த மாதிரி ஆம்பளைங்களை பிடிக்க ஒரு பொண்ணு அனுப்புறது ரொம்ப தப்பு. நிர்மலா அம்மா புடவை கட்டினாத்தான் சார் பொண்ணு, காக்கு கட்டிய போட்டுக்கிட்டாங்க 10 ஆம்பளைக்கு சமம் சார். இப்ப சொல்ல, உண்மையா சொல்றமா, நீ இவ்வளவு பெரிய தைரியசாலியா வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பொண்ணு மாதிரி வளர்த்திருந்தீங்கன்னா நான் பயந்தாங்குழியா போயிருப்பேன். நீங்க என்ன ஆம்பளை மாதிரில வளர்த்துட்டீங்க. எஸ் எஸ் கீப் இட் அப். இத பாருங்கப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு காப்பாத்தப்படணும். சுருக்கமா சொன்னா, அந்த ராமராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராமச்சந்திர ராஜ்யம் உருவாக நாம எல்லாரும் உழைக்கணும். திருடர்கள்னு ஒரு இனமே நம்ம நாட்டுல இருக்க கூடாது. பாய் பாய். எஸ் சார். இன்னைக்கு நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கேன், வந்திருக்கிற பேஷண்ட்களை வரிசையா சீக்கிரம் உள்ள அனுப்பு. கம் ஆன். என்ன மேன் முழிக்கிற? டோன்ட் பீ சோ லேசி, போய் உள்ள அனுப்பு சீக்கிரம். பேஷண்ட்க்கு யாரும் வரல சார். வாட்? என்னையா அது? ஊர்ல யாருக்குமே வியாதி வரலையா? வியாதி எல்லாம் வரதா செய்து, ஆனா நம்ம இடத்துக்கு தான் யாரும் வர்றது இல்ல. என்ன காரணம்? ஜனங்க எல்லாம் இப்ப நல்ல டாக்டர் தேடி போறாங்க. ராஸ்கல், நீ அளவுக்கு மீறி அதிகமா பேசுற, வெளிய போ மேன். நானே உங்ககிட்ட லீவ் கேட்க தான் இருந்தேன். எதுக்கு மேன்? காலையில இருந்து உடம்பு சரியில்ல, டாக்டர் கிட்ட போணும். ஸ்டூபிட், என்ன பார்த்தா டாக்டர் தெரியல. உங்ககிட்ட உடம்ப கட்ட நாய் கூட வர மாட்டேங்குது. நாய் எப்படி? இடியட் உடனே. உங்ககிட்ட நாய் வந்துருச்சு சார். ஏய் சார், யாருக்கோ உடம்பு சரியில்ல போல இருக்கு, அதான் நாய் உங்களை இழுக்குது. சரி வா. ஏய் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. போ தம்பி,
தம்பி வாயா. என்ன அது? பிளட் மாதிரியே தெரியல. அதானே? சாரி சார், இது ரெட்டிங் சார். ஃபூல், அடிபட்ட மாதிரி நடிச்சு சீட் பண்றியா நீ? உடம்புல ரெட்டிங்க தடைக்கிட்டு 10 நிமிஷம் இங்கே படுத்துரு, உனக்கு 10 ரூபாய் தரேன்னு ஒருத்தர் சொன்னார் சார். சம்திங் இஸ் ராங். டேய் 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 லீவ் என் கிளினிக். ஓ ஓ காட், நல்லா ஏமாந்துட்டேன். ஏய் ராமு, என் ஃப்ரெண்ட் ரோசி டான்ஸ் ஆட போறா, கொஞ்ச நேரம் நான் பார்த்து வந்துடுறேன். நான் தர்ற சாமான எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. ஓகே. ராஜா
You, come on. Who? Me? Yeah, you. உன்னை போல சின்ன பொண்ணு ஆடும் போதும் பாடும் போதும் தாக்கும். பள்ளி கூட பையனுக்கும் பல்லு போன பாட்டனுக்கும் ஏக்கம். உன்னை போல சின்ன பொண்ணு ஆடும் போதும் பாடும் போதும் தாக்கும். மயக்கத்தானே மங்கை வண்ணம், குடிக்கத்தானே தங்க கிண்ணம். ரோசி My darling Rosie, Nesi, Nee ennai Nesi, Sangeetham paadum chinna pappa, Santhosham thedu vandadappa. Rosie, my name is Rosie, Crazy, ellarkum crazy. என்ன ஆமா, இத்தனை சட்டதிட்டம் கட்டுக்காவல மீறி எப்படி உனக்கு லவர் ஆனாரு? என் டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும் அவர் முன் வரிசையில் உட்காந்துருப்பாரு. அவர் என்ன ரசிக்க, நான் அவரை ரசிக்க, எப்படியோ லவர்ஸ் ஆயிட்டோம். இப்போ ஒரு நாள் கூட என்னால் அவரை பார்க்காம இருக்கவே முடியல. இப்ப நீ அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா, புறப்படு. ஆ, ஃபாலோ மீ. அரண்மனை மாதிரி வீடு. அவரும் இளவரசர் மாதிரி தான் இருப்பாரு. ஹாய் சரோ. ஹாய் சுரேஷ்.
என்ன இந்த நேரத்துல நீங்க என் டான்ஸ் வந்திருந்தா நான் எங்க வரப்போறேன்? அதுக்காக இப்படியா? எல்லாம் காதல் வேகம் தான் சார் காரணம். இது யாரு? எனக்கு பிரதர் மாதிரி. இவர் பேர் பாபு. ஹாய். ஹாய். இவர் இல்லனா எனக்கு ஆடிட்டோரியல இருந்து வந்திருக்கவும் முடியாது, உங்களை இங்க வந்து சந்திச்சிருக்கவும் முடியாது. சரோ, எங்க ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாம போச்சு. ஆண்டி 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 எதை கேட்டாலும் ஆண்டி தானா? அந்த ஆண்டி ஒரு தடவை எனக்கு காட்டுங்களேன், அவங்க முக தரிசனத்தை ஒரு தடவை கண்குளிர பாத்துக்கிறேன். சந்தர்ப்பம் வரும்போது கண்டிப்பா காட்டுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரேன். பொக்கவாய் கழுவி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கேன், அதுக்கப்புறமாவது தாலி கட்டினா சரி. சரோ, உள்ள குட்டிகளை பெத்துக்கிறதா இருந்தா முன்னாடியே பெத்துக்குங்க, அப்புறம் முடியுமோ முடியாதோ. என்னால முடியும், இவர் அப்படின்னா. அம்மா கூப்பிடுறாங்க. ஆண்டி கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா வரேன், நீ கிளம்பு. ஐயோ, என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் வரேன், கிளம்பு கிளம்பு. ஆ சரி வா. கம் ஆன். கரெக்ட். காட்ஸ், அங்கள போக விடுங்க. இது யார் குழந்தை, எங்க கொண்டு போறீங்க? ஹாய், இது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. மரியாதையா குழந்தைய கொடுத்துட்டு போங்க. கொடுத்துட வேண்டியது. நம்ம பாப்பா. ஏம்மா, எங்கம்மா போன? சார், இது உங்க குழந்தையா? நல்லவேளை நாங்க பார்த்தோம், இல்லைன்னா உங்க குழந்தைய இவன் திருடிக்கிட்டே போயிருப்பான் சார். அட பாவி சார், இவங்க தான் குழந்தைய தேடினாங்க, நான் தான் காப்பாத்தினேன். வேணா குழந்தைய கேட்டு பாருங்க. போய் சொல்றான், போலீஸ கூப்பிடுங்க சார். போலீஸா? கூப்பிடுங்க. போதும், நிறுத்துங்க. வாய் பேச முடியாத என் குழந்தைய இந்த பாடுபடுத்திட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்களா? எனக்கு என் குழந்தை கிடைச்சதே போதும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யார் யோகியம் யார் அயோக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாம் திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க. வாயா போகலாம். சிறு
நல்லதுக்கு காலம் இல்ல, நான் இருக்கும் பூமியில நாலும் கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்கேன் சாமி. தரையில பாதி நாயில பாதி, நரியில பாதி நாயில பாதி, சேர்ந்தது தாயா மனுஷங்க ஜாதி. நல்லதுக்கு காலம் இல்ல, நான் இருக்கும் பூமியில நாலும் கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்கேன் சாமி. நல்லதுக்கு காலம் இல்ல, நாம் இருக்கும் பூமியில நாலும் கெட்ட மனுஷங்களை புரிஞ்சுக்க சாமி. இதா என் வசந்த மாளிகை. எப்பா இங்க நீ தனியா தான் இருக்கியா? இல்லையே, துணையோட தான் இருக்க. துணையா? யாரு? அந்த ராமுதா. என்னப்பா இது, இந்த நாயா சொல்ற? ஆமா, எனக்கு இருக்கிற துணையுதா, சொந்தமும் இதா. ஓஹோ, ஆமா, நீ என்ன வேலை செய்யற? திருட்டு புரட்டுதான். திருட்டு புரட்டா? என்னப்பா அது, அது ரொம்ப பாவமான காரியமாச்சே. நான் திருடுறது வயிற்றுக்கு மட்டும்தான், ஆடம்பர வாழ்க்கை நடத்த இல்ல. நீ சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான்ப்பா. வாங்க உள்ள போலாம். உட்காருங்க, இத வந்துடுறேன். என்னமா அது, நீ ஒரு பொண்ணுன்னு? ஆமா. ஆமா, செய்யறது திருட்டு தொழில், போடுறது ஆம்பளை வேஷம். இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தன்னந்தனியா வாழணும்னா அவ எத்தனை ஆபத்துக்களை சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்படி ஆம்பளை விஷயம் போடுறதுனாலதான் என்னால பாதுகாப்பா இருக்க முடியுது. பரவாயில்லையே, நீ ரொம்ப துணிச்சலான பொண்ணுமா. துணிச்சல துணையா வச்சுக்கிட்டுதான் கருத்து தெரிஞ்ச காலத்துல இருந்து காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் அந்நியர் ஒருத்தர் இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்காருன்னா அது நீங்க தான். ஏ ராமு, ஒருத்தரை நம்பி என்னை தனியா விட்டுட்டு போயிருக்குன்னா அந்த ஒருத்தரும் நீங்க தான். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காருங்கிற சந்தோஷத்துல உங்க பார்வையில நான் ஒரு தனி பாசத்தை பாக்குறேன். இது வரைக்கும் நான் ஒரு அனாதைங்கிற ஏக்கம் எனக்கு இருந்தது, ஆனா நான் அப்படி இல்லைங்கிற எண்ணம் எனக்கு இப்ப தோணுது. எனக்கும் அப்படித்தாம்மா, நீ என் மகளா இருக்க கூடாதான்னு என் மனசு கிடந்து ஏங்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஏக்கம். ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான ஆறுதல் தேவைப்படுதுமா. அப்பா. என்னம்மா? அப்பா, இந்த அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்களே, நீங்களும் சொல்றீங்களா? சொல்றேம்மா, சொல்றேன். முதல்ல என் கதையே நான் உனக்கு சொல்றேன். ஹலோ டாக்டர் ரவி, என்ன விட தூரம்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறவங்கள விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்க தானே இப்ப அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கு அந்த நிலைமை? ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் பட்ட பகல்ல என் ட்ரெயினுக்குள்ள பூந்து கையில கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். நீங்க ஒரு டாக்டர், அதுவும் ஏ ஃபேமிலி டாக்டர், இத்தனை நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் பண்றதா? ஆல்ரெடி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். அத பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ல அவனை பத்தி என்ன எழுதி கொடுத்திருக்கீங்க? அவன நான் சரியா பார்க்கல, ஆனா அவன் கூட ஒரு நாய் இருக்கும், அது எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். நீங்க சொல்ற ஆளை பத்தி ஏற்கனவே கிரைம் பிரான்ச்சுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் நான் அவனை கண்டுபிடிச்சிடறேன். தேங்க் யூ நிர்மலா. எங்க புறப்பட்டீங்க? அடையார்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போயிட்டு இருக்கேன். நானும் அந்த பக்கமா தான் போறேன். வாங்க, டிராப் பண்ணிடுறேன். ஓகே, கொஞ்சம் கார் நிறுத்துங்க ரவி.
ஸ்டாப். என்ன நிர்மலா? உங்க வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு ஓடினப்போ அவன் மோட்டர் சைக்கிள் பின்னாடி ஒரு நாய் உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது அந்த நாய் தானே பாருங்க. அது மாதிரிதான் தெரியுது, ஆனா நிச்சயமா சொல்ல முடியல. வாங்க போய் பார்க்கலாம். We are from Africa. ஆனா நாங்க தமிழ் ஆளுங்க. என் பேரு சிக்குருமா, இது என் பொண்ணு கறிக்குருமா. யாருக்கு ஆப்பிரிக்காவில மிலிட்டரி ஹோட்டல? எக்ஸாக்ட்லி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பேரை வச்சுதான். ஆளுதான் ஒரு மாதிரி, ஆனா ரொம்ப புத்திசாலி. இது 10 மாச குழந்தை, இது 11 மாசம் வெளியே வந்தவொன்னு அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் கடைக்கு வந்திருக்கிறோம். பையா ஐயா கவனி, அப்படி போங்க. ஓ தேங்க்யூ. பேதுவாம்மா பேதுவா. வாங்க இன்ஸ்பெக்டர். அம்மா என்ன வேணும்? இதுக்கு பில் போடுங்க. இன்னாங்க சார் பில்லு. எங்கப்பா வாச்சு? இங்கதான் சார் வச்சிருந்தேன். இங்க வச்சு அப்படி காணாம போகும்? என்ன ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா என்ன விஷயம் சார்? இங்க வச்சிருந்த எலக்ட்ரானிக் வாட்சா காணும் சார். சார் இங்க இருந்து டிரான்சிஸ்டர் காணும் சார். இங்க இருந்த பாத்திரங்களை காணும் சார். இங்க இருந்த ஆன்டிஸ் பொருட்களை காணும் சார். யாரையும் வெளிவிடாதீங்க, எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். மேடம் திருடனை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இங்க பல பொருள் காணா போயிருக்கு, அதுல ஒண்ணு ஒரு புதுமையான டைம் பீஸ். அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும். அப்படி அடிக்கும் போது திருடன் தானா மாட்டிக்குவான். What happened கரி குருமா? டேடி, it's so painful டேடி. ஐயோ, ஆடி ஓடினா புள்ள ஈஸியா பறக்கும் டாக்டர் சொன்னாரு. அதான் உன்னை வாக்கிங்ல ஷாப்பிங் கூட்டி வந்தேன். நீ இங்கேயே பெத்து விடுவ போல இருக்குதே. What can I do? What can you do? புள்ளைய பெத்து விடு. டேடி, கொழுத்துல இருந்து ஏதோ நடுவுற மாதிரி இருக்குதே. ஐயோ, டயர்ட போகுது. எல்லாரும் பாத்திரம் போறாங்க. குழந்தைய குழந்தைய. பக்கத்துல தான் நச்சுவும் இருக்குதா? டாக்டர் நிர்மலா கொஞ்சம் பாத்து கூட்டுவாங்க. பாத்து டாக்டர் இடியம் என்றதா கவலையிலே பாத்துக்குவாரு. டாக்டி டாக்டி டிரைவர் பத்து நசிங்கம் போப்பா. பாத்து அதே நாய் கார்டு வாங்க ரவி. இவங்களுக்கும் உங்க வீட்டுல திருந்தவனுக்கும் நிச்சயம் ஏதாவது சம்பந்தம் இருக்கு. வண்டி எடுங்க ரவி, கொஞ்சம் சீக்கிரம் எடுங்க. போயிட போறாங்க. ஏய் ராமு, எங்க வந்த? போலீஸ் நீங்க ஏன் பயப்படுறீங்க? பொதுவா போலீஸ்னால எல்லாருக்கும் பயந்தானே. தவறு செய்யாதவங்க போலீஸ்க்கு பயப்பட வேண்டிய தேவையில்லையே. பை தி வே, நீங்க டிஸ்கோ டான்சர் ரோசி தானே? ஆமா. இங்க ஒரு நாய் வந்துச்சு, அதுங்க அது ஓடிப்போச்சே. ஓஹோ, அது உங்களது தானே? இல்ல, என்னுடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்ல ஒருத்தருக்கு சொந்தமானது. அவரை நான் சந்திக்க முடியுமா? முடியாதே. ஏன்? அவர் என்னோட ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வருவாரு, பாப்பாரு, ரசிப்பாரு. மத்தபடி அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ உங்களோட அடுத்த ப்ரோக்ராம்க்கு அவர் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அப்ப எனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? எதுக்கு? ஒண்ணு இல்ல, அந்த நாய் ரொம்ப புத்திசாலி, அது கடிச்சா எங்க டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்த முறை அந்த ரசிகரை சந்திக்கும் போது நிச்சயமா இதை பத்தி சொல்றேன். உங்க அடுத்த ப்ரோக்ராம் எப்போ? இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தினர் வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதுல உங்க ப்ரோக்ராமையும் வச்சுட்டா நல்ல வரவேற்பு கொடுத்த மாதிரி இருக்கும், நாயும் எங்க கை கடிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே. ஐம் சாரி, உங்க ரிஹர்சல் பாதியில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாறேன். பீஜப்பூர் இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகை. இளவரசி பிந்துமதி தேவி சென்னை வருகிறார். இவருக்கு ஹோட்டல் தில்புகாரில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்பு நிகழ்ச்சியின் போது டிஸ்கோ டான்சர் ரோசியின் நடனம் நடைபெறும். நடனம் முடிந்ததும்
அவர் அணிந்திருக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பறவை சொத்தான வைர நெக்லஸை மியூசியத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். இந்த படத்தில் அவர் அணிந்திருப்பதுதான் அந்த வைர நெக்லஸ். அருமையான நெக்லஸ் அப்பா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அழகாத்தாமா இருக்கும். நெக்லஸ் மேல உன் கண்ணு விழுந்துருச்சு. ஆமாப்பா, சும்மா அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையறத விட இந்த மாதிரி பெருசா ஒன்னு பிளான் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல பாருங்க. இது மியூசியத்துக்கு போற அன்பளிப்பமா? இது மியூசியத்துக்கு போய் ஜனங்க பார்த்து ஒண்ணு ஆக போறது இல்ல. இது நமக்கு கிடைச்சா எத்தனையோ காரியங்கள் நடக்கும். நல்லா யோசனை பண்ணி செய்யி. இத பாருங்கப்பா, நான் இல்லாதவங்களை கொள்ள அடிக்கல, இருக்கிறவங்க கழுத்துலதான் கை வைக்க போறேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அங்க ரோசியின் நடனம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப சாதகமான சந்தர்ப்பம். மிஸ் நிர்மலா, நெக்லஸ்க்கு பிரமாதமா விளம்பரம் கொடுத்துட்டு இப்படி ஒரு போலி வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அவன் வராம போயிட்டா? அவன் திருட வரலனாலும் நிச்சயமா ரோசி டான்ஸ் பார்க்க வருவான். அப்ப ரோசி அவன் எனக்கு அறிமுகப்படுத்துவா, அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். உன்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஆ ஆ
இலவசம் உனது ஆட்டமே நவரசம் கட்டுக்காவல வச்சதே அவதான். அவ கேக்குறான்னு சொல்லி ராமு கொடுத்துட்டு அத பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அதனால ராமுக்கு சொந்தக்காரன் நான் தான் எந்த காலத்திலயும் அவகிட்ட சொல்லிடாத. ஓகே. ஓ மை காட் டாக்டர், நெக்லஸ் திருடினவன் தப்பிக்கிறதுக்காக இங்க எங்கயாவது ஒளிச்சு வச்சிட்டு போயிருக்கணும். நான் இங்க செக் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க புறப்படுங்க. ஓகே, நீங்க வாங்க. நல்லவேளை உயிர் இருக்கு. சரி, யாருப்பா இந்த பொண்ணு? அம்மா, கார்ல வரும்போது குறுக்க விழுந்து அடிபட்டுட்டா, மயக்கம் தெளிய ஊசி போட்டிருக்கேன். உயிர் பொண்ணு ஆபத்து இல்லையே. நோனோ, கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். ஏன்பா காரை பார்த்து ஓட்டக்கூடாது? நான் பார்த்துதான்மா ஓட்டினேன். இவதான் பார்க்காம வந்து விழுந்துட்டா. என்னமோ சரியா போச்சு, நீ வந்து ஒரு வாய் சாப்பிடுவா. மயக்கம் தெளியற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து எழுப்பு. சரிம்மா. அம்மா, அம்மா, அந்த பொண்ணுக்கு மயக்கம் தெளிஞ்சு போச்சுமா. அம்மா வாங்க. நான் இங்க இருக்கேன். நீங்க யாரு? நான் இங்க எப்படி வந்து நான் கார்ல வரும்போது நீ குறுக்க வந்து விழுந்துட்ட. நல்ல வேளமா, என் மகன் டாக்டரா இருந்ததுனால உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி. ஆமா, இப்போ சொல்லு, நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? நான் யாரு? என் வீடு எங்க இருக்கு? என்ன நீ நான் கேட்டதே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் யாருனே எனக்கு ஞாபகம் இல்ல. என் வீடு எங்க இருக்குனே எனக்கு மறந்து போச்சு. நான் எப்படி உங்க கார்ல வந்து விழுந்தேனே எனக்கு நினைவு இல்ல. என்னது, எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆமாங்க, என் கடந்த காலமே இருட்டாயிடுச்சு. கண்ணு கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. டாக்டர் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. எனக்கு ஞாபகத்தை கொடுங்க டாக்டர், எனக்கு ஞாபகத்தை கொடுங்க ப்ளீஸ். என்னப்பா இதெல்லாம்? அடிபட்ட அதிர்ச்சியில இந்த பொண்ணு கடந்த காலத்தை மறந்துட்டா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அம்மா, இந்த வியாதிக்கு அம்னீஷியான் பேரு. இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பண்ணும், அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருந்துட்டு போட்டுமே. சரிப்பா, இத பாருமா, உனக்கு மறுபடியும் நினைவு திரும்பி உன் சொந்தக்காரங்க ஞாபகம் வந்து அவங்க கூட நீ போய் சேர்ற வரைக்கும் இப்ப கூடவே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல தண்டச்சோறு திங்க நான் தயாரா இல்ல.
உங்களுக்கு உதவியா இந்த வீட்டு வேலைகள் எல்லாம் நான் தான் செய்வேன். தாராளமா செய்வா. ஆண்டி கிச்சன் எங்க இருக்கு? இன்னைக்கு டீ நான் தான் போடுவேன். ஆமா போல. என்ன பண்ற நீ? துணி 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 அதெல்லாம் பீரோல எடுத்து போட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு டிரஸ் எடுத்து கொடு. சீக்கிரம். அதுல இல்ல அதுலதான். சரிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, எனக்கு பிடிச்ச கலரே செலக்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, நம்ம ரெண்டு பேரும் டேஸ்டும் ஒன்னாவே இருக்கு. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்களும் உங்க அம்மாவும் என் மேல காட்டுற அறிவியும் பாசத்தையும் பார்க்கும்போது எனக்கு கடந்த கால ஞாபகம் வராமலே இருந்துட கூடாதான்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? உனக்கு கடந்த கால நினைவுகள் வரவும் கூடாது, நீ என்னை விட்டு பிரியவும் கூடாது. என் ஆசையும் அதுதான். மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி. என்ன நிர்மலா? குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ரவி. அந்த நெக்லஸ் விஷயமா துருவி துருவி விசாரிச்சிட்டேன். சம்பந்தப்பட்டவங்களையும் ஹோட்டலையும் ஒரு தடவைக்கு 10 தடவை சோதிச்சிட்டேன், கிடைக்கவே இல்ல. ஐ சீ. நான் இன்னும் சோதனை நடத்தாதவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். யார் அது? ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நான். என்ன நிர்மலா, விளையாடுறீங்களா? உண்மை தான் சொல்றேன் மிஸ்டர் ரவி. திருண்டவங்க அதை உங்க பாக்கெட்ல போட்டு தப்பி இருக்கணும், இல்ல என் பாக்கெட்ல போட்டு ஓடி இருக்கணும். என் பாக்கெட்ல இல்ல, உங்க பாக்கெட்ல. தாராளமா பாருங்க, நான் போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வா. மிஸ்டர் ரவி, இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவ வந்து என்னோட வருங்கால மனைவி. தற்சமயம் காதலி. எஸ் எஸ். பெரியவங்க சம்மதத்தோட தானே? நிச்சயமா, அம்மா பாக்கணுங்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன். கங்கிராஜுலேஷன். தேங்க் யூ. இதுல இல்ல. ஆல் ரைட், அப்புறம் பார்க்கலாம். பேரு? நான் சொல்றேன். தட்டுவாணி. நோ, கலைவாணி. கலைவாணி. பெரும் குழப்பம், அது பேரோட முடிஞ்சிட்டா சரி. எதுக்காக என்ன பத்தின உண்மைகளை மறைச்சீங்க? நீ என்னை விட்டு பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை பத்தின உண்மைகளை நான் போலீஸ் கிட்ட சொல்லல. டாக்டர், டாக்டர், இனிமே எல்லாமே எனக்கு நீங்க
சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும் பெண் சுயநினைவை இழந்திருக்கிறாள். இந்தாப்பா, யார் கொடுத்திருப்பா இந்த விளம்பரத்தை? அதான் எனக்கும் தெரியல.
இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து உன்ன கூட்டிட்டு போயிட்டா? கவலைப்படாதீங்க, என்ன தேடி யாரும் வர மாட்டாங்க. உனக்கு தான் கடந்த காலம் மறந்து போச்சே, யாரும் வர மாட்டாங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? கடந்த காலம் தான் மறந்து போச்சே, ஆனா உள்மனசன் ஒண்ணு இருக்கே, அது உங்களை தவிர வேற யாரும் ஆதரவில்லைன்னு சொல்லுது. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. வாங்க வாங்க வாங்க. ஏன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? இந்த பொண்ணை பத்தின எல்லா விவரங்களையும் உங்க அம்மா தான் சொன்னாங்க. பேப்பர்ல அந்த விளம்பரத்தையே நான் தான் கொடுத்தேன். இவளை கூட்டிட்டு போக இவ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வாங்க. நோ, இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. டோன்ட் ஷவுட். இவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க தான் சொல்லணுமே தவிர நீ சொல்லக்கூடாது. இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஓகே நிர்மலா, ஆனா அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன உறவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ரவி, நாம போலீஸ் ஆபீசர். ஆதாரங்கள் இல்லாம அவ்வளவு சீக்கிரமா ஒரு பொண்ணை கண்டவங்க கிட்ட ஒப்படைச்சிட மாட்டேன். நான் தான் சொல்றேன்னு இவங்களை எனக்கு தெரியாதுன்னு. இவங்க என்ன ஏமாத்துறாங்க அதை எப்படி உன்னால சொல்ல முடியும்? கடந்த காலத்தை அடியோட மறந்தவ, உறவுக்காரங்களை பத்தி ஒரு விவரமும் தெரியாதவ, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இவங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன்னா ஏமாத்துறது இவங்க இல்ல, நீதான். உண்மையை சொன்ன நெக்லஸ் திருந்தது நான் தான் ஒத்துக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு திருடின்னு தெரிஞ்சா என் மேல உயிரையே வச்சிருக்கிற ரவி கண்டே பயணம் வருத்துருவாரு. அவரை இழக்க கூடாது, இழக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் தான் கடந்த காலத்தை மறந்து விளாச்சு. நான் இவங்களோட போயிட்டா ஆகணும். புறப்படுங்க. கடவுள் கடந்த ரெண்டு நாளா எனக்கு அளவு கடந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உங்க மூலமா கொடுத்தாரு. அப்பவே எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால தாங்க முடியாத வேதனையும் துக்கமும் மறைஞ்சிருக்குன்னு. ரவி, I love you. I do love you. நல்லா பாரு ராதா, இந்த வீட்டுல நடந்த சம்பவங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இல்ல. அப்போ உன்னை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன், நீ வாழ்ந்து வளர்ந்த இடத்துக்கு வந்தும் உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலனா? இது அம்னிஷியாவோட உச்சகட்டம். அதை தீர்மானிக்க வேண்டியது டாக்டர், அதை பத்தி கவலைப்பட வேண்டியது என் சொந்தக்காரங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்கல்ல, முறுக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதை முறுக்கி? உங்க ஜடைய. அதனா காலையிலேயே முறுக்கி கொண்டே போட்டுக்கிட்டேன். அது அவந்து விழறதுக்குள்ள ஒழுங்கா வீடு போய் சேருங்க. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் வேற ஏதாவது உதவி செய்யணுமா? டாக்டர் ரவியை நான் பார்க்கணும், அதுக்கு உதவி செய்ய முடியுமா? இத பாருமா, எனக்கு போலீஸ்ல தான் உத்தியோகம், நீ சொல்ற வேலை எல்லாம் எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. அப்படின்னா ஏன் கேட்கணும்? கடைசி ஆசை என்னன்னு தூக்கு கைதியை கேட்கறோம். அவன் ஜீன தமனை கொண்டு வந்தா கொண்டு வர முடியுமா? ஓகே, தேங்க்யூ, நீங்க போகலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நிச்சயமா மேடம். இப்ப நாம ஒரு விஷயத்துக்கு வருவோமா? சம்பந்தமே இல்லாத என்ன உங்க சொந்த காரியன்னு சொல்லி எதுக்கு அழிச்சிட்டு வந்தீங்க? நீ ரொம்ப புத்திசாலி ராதா. கடந்த காலம் மறந்து போன மாதிரி மத்தவங்க கிட்ட போட்ட விஷயத்தை மறுபடியும் தொடராம பழிச்சுன்னு விஷயத்துக்கு வந்துட்டியே. சீனண்ணா சொல்லு. ராதா, நீ ஆம்பளை வேஷத்துல நடத்தினிய திருட்டு விளையாடல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சீட்டிங் மார்க்கெட்ல நீ ஒரு ஜெகஜால ஜித்தி சகலகலா வல்லி. கடைசியா நெக்லஸ் ஹோட்டல்ல அடிச்சியே, அது போராட்டப்பட வேண்டிய விஷயம். அம் ஐ கரெக்ட்? அதா என் ஜாதகத்தையே சொல்றீங்களே. சொல்லுங்க. இந்த அழகான புத்திசாலி கிட்ட அபாரமான திறமை இருக்கு, ஆனா அது 500-க்கும் 1000-க்கும் அநியாயமா செலவாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை ஒரு பெரிய காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம். அதுக்காக உனக்கு ஒரு பெரிய தொகையை அன்பளிப்பா தர இருக்கும். திருட்டா, பெரட்டா, கொள்ளையா, கொலையா? கடைசியா சொன்னியே அந்த ரெண்டு எழுத்து காரியம் தான். கொலையா? என்னால முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க.
நிச்சயமா உன்னால முடியாது. எனக்கு இருக்கிற சொந்தம் நீங்க ரெண்டே பேரு தான். உங்க தலையில அடிச்சு சொல்றேன், என்னால முடியாது. கிண்டலா பண்ற, உனக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு சொந்தம் யாருங்கிறத காட்டட்டுமா? செய். இருக்கிற இடத்தையும் சொல்றோம், உன்னையும் அவங்களோட அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முன்னால நாங்க சொன்ன சின்ன காரியத்தை நோ, என்னால முடியாது. முடியாதுன்னு சொன்னேன். உன்னை வளர்த்த நாயையும் உன் மேல பாசமா இருக்கிற அந்த நல்லவனையும் ரெண்டு பேரும் சின்ன பின்னமா சாகடிப்போம். என்ன சொல்றேன்? ஓகே. சொல்லுங்க, நான் யாரை கொல்லணும்? Come on, see this photo. இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இவங்கள கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அத உன் துப்பாக்கி கிட்ட சொன்னாதான் அது வெடிக்குமா? சொல்லலைன்னா வேண்டாம். ஆமா, இந்த அம்மாவை உங்களால கொல்ல முடியாத. கட்டெரும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம், ஆனா கைக்கு விலங்கு வந்துடுமேன்னு பயம். அப்போ என் கைக்கு மட்டும் விலங்கு வராத? வராது. காரணம், பல வருஷங்களா அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் தான் பகை. அதனால நாங்க நெருங்க முடியல. நீ ஒரு பொண்ணு, அதுலயும் புத்திசாலி. நீ நினைச்சா காரியத்தை சுலோபமா முடிக்கலாம். ஓகே, இந்த அம்மாவை பத்தின விவரங்கள்? பல வருஷங்களுக்கு முன்னாடி புருஷனையும் மூணு பெண் குழந்தைகளையும் பறி கொடுத்துட்டு சாதாரண நிலைமையில் இருந்தா. திடீர்னு கோடீஸ்வரி ஆகி யாரோ ஒரு அநாத பையனை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவ இருக்கிற செட்டப்ப பாத்துக்க. ஓ, ஸ்டாப். யஸ். இவளை இந்த உலகத்தை விட்டே சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். இந்த காரியத்துல எசக பிசகா சின்னத்தனமா நீ நடந்துகிட்ட, நாங்க சிங்களத்தனமா நடந்துக்குவோம். இந்த விஷயத்துல நான் என் புத்திய நம்பித்தான் இருக்கிறேன். உன்னுடைய மோட்டார் சைக்கிளும் ஆம்பளை ட்ரெஸ்ஸும் அந்த ரூம்ல இருக்கு. டேக் திஸ் கீ. விஜய் தம்பி. கதவை தரங்க. உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு உத்தரவு. என்ன உள்ள விடலன்னா உங்க வேலைக்கு தான் ஆபத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. நில்லுங்க, கேட்டு சொல்றேன். எஸ் மேடம். நீங்க போகலாம். ஓகே, தேங்க்யூ. உன்ன உள்ள அனுப்ப சொன்னதே நான் தான். என்ன விஷயம்? நான் வந்து அம்மாவை பார்க்கணும். எது விஷயமா நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க அனுமதிக்கிறதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கிறேன். இந்த வீட்டு எஜமானியோட வளர்ப்பு பிள்ளையா இருக்காரே மிஸ்டர் சுரேஷ், அவர் ஒரு டான்சரை காதலிக்கிறார். கொஞ்ச நாள் அவளை சந்திக்கிறதும் இல்லை, போன் பண்ணா சரியா பதில் கூட பேசுறதில்ல. காதலிச்சவர் கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல இருக்காரா இல்ல கைவிட்டுட்டு போற எண்ணத்துல இருக்காரான்னு தெரிஞ்சா அவளோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ மேல இவ்வளவு அக்கறை எடுத்து வந்திருக்கீங்களே, நீங்க யார் அவளுக்கு? சகோதரன்னு சொல்லலாம், சிநேகிதன் சொல்லலாம். மொத்தத்துல அவ நன்மைக்காக பாடுபடுறவன். லுக், இனிமே சுரேஷ் அந்த டான்சரை பார்க்க வரமாட்டார். கூடிய சீக்கிரம் அவர் ஒரு கோடீஸ்வர குடும்பத்துக்கு மாப்பிள்ளைய போக போறாரு. சும்மா அவ சொன்னாங்க, பணக்காரனையும் பாம்பையும் ஒன்னா பார்த்தா முதல்ல பணக்காரனாடி அப்புறம் பாம்பாடின்னு. அந்த இனத்துக்கே உண்டான குணத்தை காட்டிட்டார். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். யூ கேன் கோ. போற. ஆனா ஒண்ணு, அவனுக்கு கோடீஸ்வர மனைவி கிடைக்கலாம், அந்த அம்மாவுக்கு கோடீஸ்வர மருமக கிடைக்கலாம். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த மகளை மறுபடியும் சந்திச்சு தாயாகிற மனநிறைவு அந்த அம்மாவுக்கு எப்போ உண்டாகாது. இத மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நில்லுப்பா. நீ என்ன சொன்ன? 15 வருஷத்துக்கு முன்னால நீங்க பறி கொடுத்த குழந்தைய பத்தி சொன்ன. நீ எந்த குழந்தைய சொல்ற? எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க மூணு குழந்தைங்கள ஒண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவ இங்க இருக்கா? ஒரு டான்ஸ் மாஸ்டரால வளர்க்கப்பட்டு இப்ப ஒரு டான்ஸரா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. அவளை நான் இப்பவே பாக்கணுமே. அவ்வளவு சுலபமா நீங்க அவளை பார்க்க முடியாது, ஏன்னா இப்ப அவ டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருப்பா. அங்கேயே போய் பார்க்கலாம். நீங்க வெளியே போறது உங்களுக்கு ஆபத்துமா? என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பிரிஞ்சு போன குழந்தைங்கள ஒருத்தி கிடைச்சிருக்கா,
அவளை நான் இப்பவே பார்க்கணும். டிரைவர் வண்டி எடு. என்னென்னவோ ராகங்கள், எத்தனையோ தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன்.
சரோஜா. அம்மா. கூப்பிடுமா, அப்படியே கூப்பிடு. தாய்க்கு தன் குழந்தைங்க அம்மான்னு கூப்பிடுறத விட வேற சந்தோஷமே இருக்க முடியாது. கூப்பிடுமா. அம்மா. நிர்மலா, உன் தாயை நினைச்சுதான் நீ கண் கலங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஐயோ இல்லப்பா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. பாபு, என் மகளை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது என் கடமைமா. சரோஜா இந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு இந்த பையனுக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு உங்களை போலவே எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. இப்பவே தெளிவுபடுத்திட்டு வரேன். வாங்க மேடம். தாதா எங்க? வெளியே போயிருக்கா, அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாட் நான்சென்ஸ். கடந்த காலத்தை மறந்த நிலையில இருக்கிற ஒருத்திய தன்னந்தனியா வெளிய அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ யார்கிட்டயுமே சொல்லாம வெளியில போயிட்டா மேடம். அவள கவனமா பாத்துக்க முடியலன்னா ஏன் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறீங்க? சாரி மேடம். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? சீரியஸா கேக்குற, விளையாடாம பதில் சொல்லு. டேக் இட் ஈஸி. இதுவரை நீங்கள் நேர்முக காட்சியாக பார்த்தது மியூசிக் ஹாலில் நடைபெற்ற டிஸ்கோ புகழ் ரோசியின் நடன நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி அச்சன் குஞ்சு அவர்களின் கதகளி நடனம். தாதா வீட்டுல இல்லன்னு சொன்னீங்க, ரூம்ல இருக்கா? அது ஷட் அப். போலீஸ் கிட்ட அனாவசியமா போய் சொல்றது நல்லது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ தாதா, நீ பலைய கைகாரி. வெளியில போனதும் தெரியல, உள்ள வந்ததும் தெரியல. அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டர் முகத்துல நல்லா கரிய பூசிட்டமா. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. பாராட்டு மட்டும் இல்ல, உனக்கு நான் ஒரு பரிசும் தர போறேன். என்னது? ஒரு கிஸ். அம்மா, குத்துறது அந்த ஆள நீயே கத்துற? ஒண்ணு இல்ல, நாங்க அபூர்வ சகோதரர்கள். அங்க குத்தன குத்துல இங்க பல்லு ஒண்ணு தெரிச்சு போச்சு. தோ யூ, நீ பெண் இல்ல பேய். அவசியம் ஏற்பட்டா பிசாசா கூட மாறுவேன். லுக், எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் அந்த அம்மாவை தீர்த்து கட்டணுங்கிறது தான். அத விட்டு வேற ரூட்ல வந்தீங்க, அங்க நடக்க வேண்டிய கொலை இங்க நடக்கும். இட்ஸ் ஆல் ரைட். உன்னுடைய திட்டத்துல அடுத்த கட்டம் என்ன? முதல்ல நாங்க கொண்டு போய் விட்டுக்கிற சரோ அங்க செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய பிளான் என்னங்கறத உங்ககிட்ட சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. தெரிச்சு போச்சு. ஹலோ, இஸ் இட் 86704? சரோஜா இருக்காங்களா? ஹலோ, யாரு? ஏய், நான் பாபு. ஓ பாபுவா, நான் சரோ பேசுறேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. ஆமா, எனக்கு இங்க ராஜமரியாதையே நடக்குது. ஏன் நடக்காது? அந்த அம்மாவுக்கு மகளா நடிச்சா உன் காதலனோட எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னது சரியா போச்சுல்ல? நடிக்கிறது ஒழுங்கா நடிமா. அப்புறம் அந்த அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அதுல நான் தான் உங்க மகன். எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறாங்க. ஹலோ. அப்ப நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, ஆசைப்பட்ட காதல் நீ அடைஞ்சு லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கும் சொந்தக்காரி ஆக போற. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஆனா அப்பப்போ எனக்கு வயித்த கலக்குது இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வரும்போதுதான். அவ பாக்குற பார்வையில பெர்மனண்டாவே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பார்த்துட்டு மேல போயிட்டாங்க. அவள நீ தைரியமா இரு, அவளை நானே பாத்துக்கிறேன். இப்ப நீ போனை கட் பண்ணிடு, அப்புறமா நானே போன் பண்றேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பாபு. என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசியாச்சா? நீ என்ன சொன்ன, அவ என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொன்னாங்கறத ஒரு வரி விடாம போன்ல ஒட்டு கேட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு தெரியாதே. அதான் அப்போ அத உன் அபூர்வ சகோதரனையே கேட்டு தெரிஞ்சுக்க. இவளுடைய அப்பனையும் நாயையும் நம்ம அடைச்சு வைக்கலன்னா
இந்நேரம் நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு அவ ஆட்டி இருப்பா. நிர்மலா, என்னுடைய மூணு குழந்தைகளை நான் சின்ன வயசுலயே பிரிஞ்சிட்டேன். அதுல ஒருத்தி இப்ப கிடைச்சதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆனா சரோஜா உங்க மகதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அவளை பார்க்கும் போது என் மனசு சொல்லுது, அவதான் என் மகன், அதுதான் ஆதாரம். கொதிச்சுக்கிட்டு இருந்த ரத்தத்துல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கே, அதுதான் ஆதாரம். மேடையில அவளை நான் முத முதல்ல பார்த்தப்போ என் கணவரையே பாக்குறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுதே, அதுதான் ஆதாரம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானும் சின்ன வயசுலயே தாய பிரிஞ்சவன். உங்களை பார்க்கும் போதும் உங்களோட பழகும் போதும் இழந்து போன தாயை நான் உங்களை பாக்குறேன். அதனால நான் உங்க மகள் ஆயிட முடியுமா? நிர்மலா, சரோஜாவை பார்க்கும் போது ஏற்படுற பாச உணர்வு தான் உன்னை பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏற்படுது. ஆனா பாத்தீங்களா, பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவதான் உங்க மகன்னு உடனே முடிவுக்கு வராதீங்க. நீ பெண்ணா இருந்தாலும் போலீஸ் துறையை சேர்ந்தவன், எதுவுமே ஆதாரபூர்வமா இருந்தா தான் உன் மனசு ஏத்துக்கும். நிர்மலா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அந்த பாபுவும் முக்கியமான விருந்தாளிகளும் வர்றாங்க. அவங்க முன்னாடியே உன் சந்தேகத்தை தீக்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னுடைய மூணு பொண்ணுங்களுக்கும் உடம்புல ஒவ்வொரு அடையாளம் இருக்கு, அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. உடம்புல ஏதோ அடையாளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். என்ன வேண்டா விருப்பா பேசுறீங்க? நீங்க தான் என்ன வெறுப்படைய வச்சிட்டீங்களே. இன்னும் நான் மனப்பூர்வமா விரும்பின ராதாவை நீங்க வேணும்னே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல திருடினவனோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கர்ப்பிணி மாதிரி நடிச்சு திருடினவளோ, ஹோட்டல்ல நெக்லஸ் திருடி உங்ககிட்ட கடந்த காலத்தை மறந்தவ மாதிரி நடிச்சவளோ ஒரே ஆள் தான் நான் சந்தேகப்படுறேன். நான்சென்ஸ், இருக்கவே இருக்காது. தப்பு செய்யற யாருமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே வரத்தான் போகுது. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. பார்ட்டி முடியற வரைக்கும் யாரையும் வெளியே விட கூடாதுன்னு உத்தரவு. இல்ல, நான் அவசரமா வெளியே போகணும். என்ன விஷயம்? இல்ல, ரோசிக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ரோசிக்கு அவளை பெத்த தாயே பிரசன்டேஷனா கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு மேலேயே கொடுக்க போறீங்க? வாங்க போலாம். டாக்டர், இவர் தான் மிஸ்டர் பாபு. இன்னைக்கு பார்ட்டிக்கே இவர் தான் காரணம். ஹலோ. ஹலோ, உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். எக்ஸாக்ட்லி. என்ன மாதிரி வேற யாராவது பாத்திருப்பீங்கல்ல? கரெக்ட். வாங்க போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், பல வருஷங்களுக்கு அப்புறம் தாயும் மகளும் ஒண்ணு சேர்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ரியலி யூ ஆர் லக்கி. எல்லாம் கடவுள் செய். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க ரோசி? அவளுக்காக தான இந்த பார்ட்டி. அவளுக்கான ரொம்ப லேசி கேர்ள். உடனே வர சொன்னேன், இன்னும் வரல. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருப்பா பாபு. அவளை என்னோட சேர்த்து வச்ச பெருமை உன்னை தான் சேரும். நீ அவளை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திவை. ஓகே. ஐயோ, இப்படி எத்தனை அடையாளம் தான் உடம்புல போட்டுக்க முடியும்? ஐயோ, பார்ட்டிக்கு நேரமாச்சு, இந்த பாபு பையில வர காணோம். இப்படியே ஓட வேண்டியதா? எஸ், யூ எஸ் ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரசன்டேஷன். என்ன வம்பு? அந்த போலீஸ்காரி இந்த அம்மா கிட்ட வந்து உங்க மகன் ஒருத்திய வீட்டுல சேர்த்திருக்கீங்களா, அது உங்க மகதான் நானு கேட்டா. அதுக்கு அந்த அம்மா, என் மகளுக்கு உடம்புல ஒரு அடையாளம் இருக்கு, ஆனா அத பார்ட்டிலதான் சொல்ல போறாங்களாம். அப்படி ஏதாவது அடையாளம் இருக்கான்னு நான் உடம்பு பூரா தேடி பாத்துட்டேன். இந்த செயற்கை மச்சத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. பார்ட்டில நான் மக இல்லன்னு தெரிஞ்சது கையில விலங்க மாட்டி என உள்ள தள்ளுறதுக்கு அந்த போலீஸ்காரி கழுகு மாதிரி காத்துட்டு இருக்கா. அதனாலதான் தப்பி ஓட நினைச்சேன். இத பாரு, வெளிய கட்டு காவல் பலமா இருக்கு, உன்னால தப்பவே முடியாது. அப்படி குட்டு உடையிற நிலைமை வந்ததுன்னா உன்னை இங்க கொண்டு வந்து விட்ட என்ன உள்ள தள்ளிடுவாங்க. ஆபத்துன்னு ஒண்ணு வந்ததுன்னா உன் லவர் உன்னை சும்மா விட மாட்டான். கம் ஆன், கெட் ரெடி.
மணி ஆயிட்டிருக்கு. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியலையே. டோன்ட் வரி, ராதா ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். சந்தடி சாக்குல லட்சுமியை எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவா. ராதா வெளியில வந்ததும் அவளை நாம க்ளோஸ் பண்றோம். சின்ன வயசுல தாயை பிரிஞ்சு சிறகு முளைச்சதுக்கு அப்புறம் கூட்டுக்கு திரும்பி வந்திருக்கிற சேய் பறவை இதுதான். உங்க மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நல்லெண்ணத்தை என்னால உணர முடியுது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னொரு விஷயம், என் மகளை நான் திரும்ப அடைஞ்சாலும் எதை வச்சு அவளை நான் மகளாய் ஏத்துக்கிட்டேங்கிற சந்தேகம் ஒரு சிலருடைய மனசுல இருக்கத்தான் செய்யும். அதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறேன். என்னுடைய மூணு பொண்ணுங்களுக்குமே உடம்புல அடையாளம் இருக்கு. மூத்த பொண்ணுக்கு முதுகுல வலது பக்கம் ஒரு பெரிய மச்சம் இருக்கு. சின்ன வயசுல உன்ன மரப்பற்றையில இருந்து காப்பாத்துற உன் முதுகுல இருக்கிற மச்சத்தை வச்சு நீ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அடையாளத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேஷத்தை கழிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். ராதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்ட்டியில உங்களை நான் பார்த்தேன். நீங்க இங்க வரதே நான் கவனிச்ச. தனியா சந்திச்சு பேசுறானதான் இவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, யாரும் வராங்க. நான் போறேன், நீ பின்னாடி. நிச்சயமா இவ என் மூத்த மகள் இல்ல. ஏன்னா முதுகுல மச்சம் இல்ல. உங்க ரெண்டாவது மகளுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அவசரப்படாதே, சொல்றேன். என் ரெண்டாவது மகளுக்கு வலது கால்ல முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு. பயப்படாத சரோஜா, நீ நிச்சயமா என் மகதான். நிர்மலா, இவளை தனியா அழைச்சிட்டு போய் சரியாதான் போச்சு. இனிமே நீ என்ன ஏமாத்த முடியாது ராதா. ரவி, அன்னைக்கு வந்தவங்களோட ஏன் போனேன்? என்ன மன்னிச்சிருங்க ரவி, நெக்லஸ் திருடி உங்க பாக்கெட்ல போட்டேன். அதை எடுத்துட்டு போகுதா உங்க வீட்டுல வந்து நான் அப்படிலாம் நடிச்சேன். உண்மையிலேயே நான் திருடேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன வெறுத்துடுவீங்களோன்னுதான் ஒன்னும் சொல்லாம அவங்க கூட போயிட்டேன். ஏன்னா நான் உண்மையிலேயே உங்களை காதலிக்கிறேன். அவங்க ஏன் கூட்டிட்டு போனோம்? என்னை காப்பாத்தின ராமுவையும் எனக்கு ஆதரவா இருக்கிற நல்லவரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். பதிலா ஒரு கொடுமையான காரியத்தை செய்ய வற்புறுத்துறாங்க. என்னது? அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதை ஓட்டிக்க. நீ என் மகதா, மத்தவங்களுக்காகத்தான் இந்த சோதனை. பெத்த தாய்கிட்ட என் மகன் போய் சொன்னேன். வந்த போய் புனிதமான உண்மையை ஆயிடுச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரோஜா நிச்சயமா உங்க மகதான். பாபு, என் மகன் தேடி கண்டுபிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வேணும் சொல்லு. உங்க மக சரோஜா சுரேஷ் உயிருக்குயிரா காதலிக்கிறா. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. அதான் என் ஆசை. உன் விருப்பப்படியே செய்ற. துப்பாக்கி சத்தம் கேட்காம பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கறத பார்த்தா உள்ள ஏதோ மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப ராதா கூட்டிட்டு போன பொண்ணு அவங்களுடைய சொந்த பொண்ணா இருக்குமோ? அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? 15 வருஷங்களுக்கு முன்னால சுப்ரு கொண்டு போனானே ரெண்டு பெண் குழந்தை, அதை பத்தி எனக்கு சந்தேகமே இல்ல. அது போய் சேர்ந்திருக்கும். ஆனா அந்த மூணாவது குழந்தை அந்த வச்சலா கொண்டு போனால அந்த குழந்தைதான் இந்த பொண்ணா இருக்குமோ? அப்போ வச்சலா வீட்டுக்கு போய் பாப்போம். ஸ்டார்ட் தி கார். வா, அந்த குழந்தைய கேக்குறீங்களா? அது என் கை நழுவி போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப வந்து கேக்குறீங்களா? எப்படி போச்சு? அத நான் தூக்கிட்டு வந்தேனா போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. உடனே நான் அத கோவில போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நிஜமா தான் சொல்றியா? அந்த வயித்தறிச்சலை ஏன் கேக்குறீங்க? அவ மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா
லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். காரணம் அந்த அதிர்ஷ்ட மச்சந்தா. நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. லட்டு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை நீ நழுவ விட்டுருக்கேன்னா நீ எங்களை வேணும்னே ஏமாத்துறேன்னு தான் அர்த்தம். ஷட் அப். உள்ள ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா சுட்டு தள்ளி இருந்தா யார் சுட்டான்னு தெரியாம போயிருக்கும். ஏன் சுடல? சுடுற முடிவில் தான் போனேன். ஆனா அங்க ஒரு புது குழப்பம் வந்துடுச்சு. என்ன அது? நான் கொண்டு போய் விட்டேனே சரோஜா, அவ உண்மையிலேயே அந்த அம்மா பெத்த பொண்ணாயிட்டா. அதனால அத்தனை பேர் கவனமும் ஒன்னு சேர்ந்து என் மேல திரும்பிடுச்சு. என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவளுக்கு அதிர்ஷ்டமான மச்சம் ஏதாவது இருந்ததா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவங்க கதை முடியலன்னா நாயும் நல்லவனும் யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்பப்ப நடக்கிற விஷயத்த படம் எடுத்து வச்சிருக்கிறோம், போட்டு காட்டுறேன் பார். மனுஷங்களா நீ? மனுஷங்களா இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனா நீதான் எங்களை மிருகங்களா மாத்த பாக்குற. நாளை சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா சாகணும், அவ்வளவுதானே? இனிமேலாவது உங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. உங்க காரியத்தை நான் முடிக்கிறேன். யாராவது பாத்துட்டு போறாங்க டாக்டர். உண்மையா சத்தம்? யோ, நான் இந்த கத்து கத்துது பாவம் தொண்டை வறண்டு செத்துப்பட போகுதுயா. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரியா கொடுக்குறேன். ஒரு பெரிய சதி திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் நானே அதை நிரூபிக்கிறேன். எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? கோடீஸ்வரி லட்சுமி அம்மாவை கொலை பண்ண ரெண்டு பேர் பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. காரணம் அந்த அம்மா தனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற பலமான பாதுகாப்பு நடவடிக்கை தான். அந்த ரெண்டு பேர் வேற யாரும் இல்ல, ராதா வாழ்ச்சிட்டு போனாங்களே அதே ஆட்கள் தான். எதுக்காக அவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்? அது பல வருஷத்து பக சொல்றேன். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நகைகளையே தரலன்னு சாதிச்சிருக்க. பெரிய முதலாளி, நீர் ஒரு பெரிய மனுஷன். அந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காகத்தான். நிறுத்திய, இவங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. இவங்க என் பிள்ளைங்க இல்ல, என் பேரை கெடுக்க வந்த புல்லுருவீங்க.
டாடி, நடந்தது என்னன்னா எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பெத்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. போங்க வெளியே. நடந்ததை மறந்துருங்கப்பா. மறந்துடுறதா? நீங்க செஞ்ச காரியங்களை ஏழு ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம இருக்கிறதே பெத்த பாவத்துக்காகத்தான். இன்னும் இங்க பேசிக்கிட்டு நின்னீங்க, நான் கொலகாரன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. டாடி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி நடக்காது. நதிங் டூயிங், கெட் அவுட். நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம், ஆனா என் மேல ஏற்பட்ட பழிய போக்க முடியுமா? இல்ல என் கணவரையும் குழந்தைகளும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? அம்மா, உன் புருஷனோடையும் குழந்தைகளோடையும் தான் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க தேடியும் அவங்களை கண்டுபிடிக்க முடியலையே. அதனால உன் குடும்பத்தை பிரிச்ச என் பிள்ளைங்களை வீட்டை விட்டே துரத்திட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேம்மா. உனக்கு பிறகுதான் அந்த சொத்துக்கள் அவங்களை போய் சேரும். அதுதான்மா நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க எத்தனை கோடி சொத்தை எழுதி வச்சாலும் அது என் குடும்பத்துக்கு ஈடாகுமா? அழாதேம்மா, கடவுள் உன்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் உன் குடும்பத்தை உன்னோட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காவது என் சொத்துக்கள் உனக்கு உதவட்டும். அது வரைக்கும் நீ என் மகளா என்னோட வந்து இருமா? முடியாதுன்னு சொல்லிடாதேம்மா. உன் விடுதலைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு திரும்பவும் உன்னை வந்து சந்திக்கிறேன். சமீபத்துல தான் அந்த பெரியவர் இறந்துட்டாரு. சொத்துக்கள் எல்லாம் லட்சுமி அம்மா பேர்ல இருக்கிறதுனால அவங்களை பழி தீக்கவும் அவங்க செத்துட்டா சொத்துக்களுக்கு வாரிசாகவும் அவங்க விரும்புறாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்கவுண்டரல் ராதாவை கருவியா பயன்படுத்துறாங்க. ஸ்டாப் இட். ராதா ரொம்ப நல்லவ. அவ திருடிட்டா தான் நீங்க சொன்ன நெக்லஸ் இதோ இருக்கு. என் ரூம்ல இருக்கிற டெலிபோன் ஸ்டாண்ட் கீழே கிடந்தது. இஸ் இட்? எஸ். ஒன் மோர் திங், நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி ராதாவும் பாபுவும் ஒருத்தர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பார்ட்டில தான் அந்த உண்மை எனக்கு புரிஞ்சது. மிஸ் நிர்மலா, தயவு செஞ்சு என் ராதாவை காப்பாத்துங்க. அவளை வச்சு நிறைய பேர் பலனடைய பாக்குறாங்க, அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவளை வச்சு பலனடைய பாக்குறாங்கன்னா அதுக்கு அவையா சம்மதிக்கணும்? அவளுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு பெரியவரையும் ஒரு நாயும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணி தான் இதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே அந்த வீட்டுக்கு வந்து பாருங்க, எல்லா உண்மையும் புரியும். ஓகே, லெட்ஸ் கோ. ராதா, ராதா இங்கேயும் இல்லை. நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த அயோக்கியங்களால ராதாக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கணும். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ரவி, அவங்களால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. காரணம், அவளை வச்சு காரியம் சாதிக்கிறதுதான் அவங்க குறியா இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மிஸ்டர் நிர்மலா? ராதா லட்சுமி அம்மாவோட ரெண்டாவது மகளா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? தன் ரெண்டாவது மகளுக்கு முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்களே, அதே மச்சத்தை நான் ராதா கிட்ட பாத்துருக்கேன். மூத்த மகளுக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை நான் என் முதுகுல கட்டட்டுமா? ஓ, இப்ப நீங்க என்னதான் சொல்றீங்க ரவி? மச்சம் உள்ளவங்க எல்லாம் அந்த அம்மாக்கு மகள்னா கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு மேல தேரும். ச்சே, நீங்க எல்லாம் காக்கி சட்டை மாட்டும் போதே இருதயத்தை கழட்டி வச்சிடுறீங்க. இல்லனா இந்த நிலையில ஒரு ராதாவை பத்தி கவலைப்படாம இருப்பீங்களா? ஏன் அனாவசியமா பதட்டப்படுறீங்க? ராதாவோட திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்நேரம் அவன் அந்த லட்சுமி அம்மா வீட்டுலதான் இருக்கணும். என் கவலை எல்லாம் அந்த அம்மாவோட உயிரை பத்தி தான். முதல்ல அவங்கள காப்பாத்துவோம். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். பாபுங்கிற பேர்ல இங்க வந்து உங்க நல்லெண்ணத்துக்கு பாத்திரமாகி ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சது வேற யாரும் இல்ல, உங்க எதிரிகளோட கையாள். இன்னும் சொல்ல போனா ஆண் வேஷத்துல அலையிற ஒரு பெண், பேர் ராதா. ஆச்சரியமா இருக்கு மேடம். சரோஜாவை உங்க மகன்னு சொல்லி இங்க நுழைச்சதுக்கு காரணமே உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணத்தான். ஆனா தெய்வாதீனமா உண்மையிலேயே உங்க மகளாயிட்டா. இப்ப தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக ராதா எந்த நேரத்துல இங்க வரலாம்? நம்பவே முடியலையே. நமக்கு நம்பிக்கை வரலங்கிறதுனால உண்மைகள் அழிஞ்சிடாது. நான் இங்க வந்ததே உங்களை எச்சரிக்கை பண்ணத்தான். ஏன்டா ஆண்டவன் மேலும் மேலும் என்ன சோதனை பண்றானோ? கவலைப்படாதீங்கம்மா, அவ என் பார்வையில இருந்து தப்பவே முடியாது. நான் வரேன். டாக்டர், இதோ பாருங்க. ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு நீங்க சொன்ன அடையாளம் அவ உடம்புல இருக்கு. அதை உறுதிப்படுத்த இந்த பர்த் சர்டிபிகேட் உதவும்னு நம்புறேன். டாக்டர், நான் வரமா. தந்தையின் பெயர் சரவணன், தாயின் பெயர் லட்சுமி. பிறந்த தேதி பிறந்த தேதி
என் மகளா, என் மகளா, என்ன கொலை செய்யறது காலையரா? கடவுளே, என் குழந்தைகள் ஒருத்தி கொலைகாரி ஆக்கி என்ன சந்திக்க வைக்கிறியே, அவ கையாலேயே என் உயிரை பறிச்சு அப்பவாவது என் ஆத்மா சாந்தி அடையட்டும். சுரேஷ் கூப்பிட்டீங்களா ஆண்டி? கார் எடுத்துக்கிட்டு இஷ்டப்பட்ட இடத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னடா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவோ திடீர்னு கட்ட விடுத்து விடுறாள் என்ன? அனுபவிக்க வேண்டிய வயசு, நீங்களும் ஏன் அடப்பட்டு கிடக்கணும்? போயிட்டு வாங்க ஆண்டி. நாங்க சாயந்தரமா போயிட்டு இப்பவே போங்க, போங்க. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வாங்க போலா. சங்கர், பாபு வந்த உள்ள அனுப்பு. அவங்க உள்ள விட கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன், அவன் வந்தா எந்த சோதனையும் பண்ணாம உள்ள அனுப்பு. அது வந்து சொன்னது செய். கடவுளே, என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பொண்ணும் சுமங்கலியா தம் புருஷன் மடியில தான் உயிரை விடணும்னு ஆசைப்படுவான். ஆனா நான் இன்னைக்கு என் பொண்ணு கையால சாக போறேன். இந்த பாக்கியம் வேற எந்த தாய்க்கும் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்ச. வாமா ராதா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ராதாவா? என் பேரு பாபு. இன்னமும் நீ என்ன ஏமாத்த முடியாது. நீ எதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்க, எந்த நோக்கத்தோடு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும். நான் சாகிறதுக்குள்ள என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சந்திக்க மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நீ என் மகளை என்னோட சேர்த்து வச்ச, அதுக்கு பிரதிபலனா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். உன் நோக்கத்தை நீ நிறைவேற்றிக்கலாம். நீங்க ரொம்ப புத்திசாலி. நான் எதுக்காக வந்தேங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே என் வேலை ரொம்ப சுலபமாயிடும். இவ்வளவு அழகா இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் வந்திருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இப்படி உருக்கமா பேசினா உங்களை உயிரோடு விட்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா? நோ, நீங்க போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏம்மா தயங்குறேன், சுடு. எல்லாத்துக்கும் துணிஞ்சு வந்த உன்னை ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். உங்களை கொல்லணுங்கிறதுக்காக தான் என் மனசு கல்லாக்கிக்கிட்டே வந்த. ஆனா இப்போ இப்போ என்னால முடியல. தயவு செஞ்சு போலீஸ கூப்பிடுங்க, என்ன அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க பிளீஸ். தாதா, 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 அமைதியா இருமா. வாழ வேண்டிய இந்த வயசுல கொலகாரியா மாற துணிஞ்சியே, என்னம்மா காரணம் சொல்லுமா? சின்ன வயசுல தாய் தகப்பனை இழந்த அனாதையா நின்னப்போ என்னை காப்பாத்தின ஒரு வாயில்லா ஜீவனையும், தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா என் மேல பரிவும் பாசமும் காட்டின ஒரு நல்லவரையும் ரெண்டு பாவிங்க கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். அவங்க உயிருக்கு பணையமா உங்க உயிரை கேட்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால மூணு பெண் குழந்தைகளையும் மனைவியையும் பிரிஞ்ச அவருக்கு இப்ப நான் தான் மக மாதிரி. ஒரு மகளா இருந்துகிட்டு தகப்பனாரோட உயிரை காப்பாத்துறது தப்பா? மூணு குழந்தைங்க மனைவிய, அவர் பேர் என்னம்மா?
சரவணன். ஏம்மா, அவரு இந்த கார் ரேஸ்ல எல்லாம் கலந்து போறா? இப்ப இல்ல, ஒரு காலத்துல பெரிய சாம்பியன் சொல்லிருக்காரு. அவருதான், அவரேதான். கடவுளே, இத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்கு. என் கணவரை பத்தி என் மக மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னமா சொல்லுங்க? நீ யார காப்பாத்துறதுக்காக என்ன கொலை செய்ய வந்தியோ, அவர்தாமா என் கணவர். உன் கையால நான் உயிரை விட துணிஞ்சேன்னா அதுக்கு காரணம் நீ என் மக. இதுக்கு ஆதாரம் உன் உடம்புல இருக்க மச்சமும். ஹலோ, ராதா பேசுறேன். போன காரியம் என்னாச்சு? அந்த அம்மா இப்ப என் கையில தான் இருக்காங்க. சுட்டு தள்ள வேண்டியதானே? தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் ஏ ராமுவையும் எங்க அப்பாவையும் உயிரோடு என்கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்ன உளர்ற? ராமுவையும் எங்க அப்பாவையும் என்கிட்ட ஒப்படைக்கிற அதே சமயத்துல அந்த அம்மாவை உங்ககிட்ட நான் ஒப்படைப்பேன். அதுக்கப்புறம் அவங்களை கொல்லுவீங்களோ விடுவீங்களோ அது உங்க இஷ்டம். ஆனா எனக்கு தெரிய ராமுவும் அப்பாவும். ஓகே, அந்த அம்மாவை. குட் மார்னிங். அந்த லட்சுமி அம்மா வீட்ல இருந்து தகவல் வந்ததா? இல்லையம்மா. நீங்களா? என்ன விஷயம்? என் மனைவி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கா, அவளை காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. என் மக ராதாவை பயமுறுத்தி ரெண்டு அயோக்கியனுங்க என் மனைவியை கொல்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். உண்மையை சொல்லுங்க, ராதா உங்க சொந்த மகளா? இல்ல, ஆனா சொந்த தகப்பு மாதிரியே அவ என் மேல அன்பு வச்சிருக்கா. அதனாலதான் அவங்க என்ன பணையமா வச்சு ராதாவை பயமுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க பிடியிலேருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா என்னை அடைச்சு வச்சிருந்தப்போ என் குடும்பத்தை பத்தின விவரங்களை எல்லாம் எங்கிட்டயே சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொலை செய்ய நினைக்கிறது என் மனைவியை தான். இது ராதாவுக்கு தெரியாது. என் மனைவி குழந்தைகள்ட்ட இருந்து நான் பிரிய காரணமா இருந்ததே இந்த பாவிங்க தான். என் மூத்த பெண்ண மரம் இருக்கிற இயந்திரத்துல வச்சு கொண்டாங்க, ரெண்டாவது பெண்ண காட்டுல அனாதையா விட்டாருங்க, மூணாவது பெண்ண பேசிக்கு வேலை பேசிட்டாங்க. கொஞ்சம் இருங்க, உங்க மூத்த மகளை பத்தி. அடையாளமா? அவளுடைய வலது பக்க முதுகுல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். என் பொண்ணுங்களை என்னைக்காவது கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில அவங்க பர்த் சர்டிபிகேட்ஸ எப்பவுமே கையோட வச்சிருந்தேன். அதுல ஒரு பெண்ணோட சர்டிபிகேட்ட காரணம் இல்லாம அந்த பாவிங்க பறிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்ப கையில இருக்கிற இந்த ரெண்டு சர்டிபிகேட்டை வச்சாவது மத்த பெண்களை கண்டுபிடிக்கலாங்கிற நம்பிக்கையில இருக்கேன். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்த ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க. என்னம்மா சொல்ற? நீங்க பறி கொடுத்த அந்த மூத்த மக என் மனைவியை தேடி உதவி கேட்க வந்தேன். இப்போ எனக்கு என் மகளே கிடைச்சிட்டா, என் மகளே கிடைச்சிட்டா. அப்பா நிர்மலா. டாடி, டாடி. இத்தனை நாளா பிரிஞ்சிருந்த தகப்பனும் மகளும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இவர்தான். இவ்வளவு நாளா என் மகளை உங்க மகளா வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும், ஆனா உங்க குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். எங்க குடும்ப சின்ன பின்னமாக காரணமா இருந்த அந்த மிருகங்களை நடுத்தரவுல நிறுத்தி சுட்டு தள்ள போறேன். நிர்மலா, நீ ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு மக தன் தாய் தகப்பனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு படிக்க படி வாங்க போறா. அதுக்கு இந்த போலீஸ் உத்தியோகம் ஒரு தடையா இருந்தா அதை நான் இப்பவே இழக்க தயாரா இருக்கேன். அவசரப்படாதம்மா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. நிர்மலா. ராதா, நீ தைரியமா இருமா, நான் அப்பாவோட தான் திரும்பி வருவேன். உன்னை தனியா அனுப்ப எனக்கு மனசு வரல. நானும் வர்றேன். நான் தனியா போலமா, இங்க பாரு, புல்லட் ப்ரூஃப் கார்ல தான் போறேன். இதை வச்சுதான் நான் உங்களுக்கு விளையாட்டு காட்ட போறேன். அது எங்க விபரீதத்துல கொண்டு போய் விடுமோன்னு தான் பயப்படுறேன். உங்க மகளை பத்தி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல, நான் வரேன். நம்ம மகன் ராதா அங்க போயிருக்கான். ராதா,
இங்க வந்தது உன்னை காப்பாத்த மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை பிடிச்ச உங்களை பழி வாங்கும் தான். நம்ம குடும்பமா? ஆமா, நான் தான் அக்கா. எங்க இன்னொருத்த தெரியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் துப்பாக்கிக்கு தப்பிக்கவே முடியாது. இப்ப முதல் பலி நீ. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டுறா? இப்ப நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, உன்னால பாதிக்கப்பட்ட லக்ஷ்மி சரவணனோட மூத்த மக, உன்னை பழிவாங்க வந்தவ. ராதாவும் சரோஜாவும் என் கூட பிறந்த சகோதரிங்க, எங்க அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்பா சாகலையா? இப்ப சாக போறது நீங்க ரெண்டு பேரும் தான். எங்க குடும்பத்தை பிரிச்ச உங்க நெஞ்ச தள்ளடையா தொலைச்சு எங்க அப்பா அம்மா காலடியில போடாம விட போறது. மரியாதையா துப்பாக்கிய கீழே போடு, இல்ல உங்க கடைசி தங்கச்சி பிணமாயிடுவா. நீங்க ரெண்டு பேரும் உன் சகோதரிகள் தாம்மா. மை டியர் பிரதர், கரெக்டா இவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் புடிச்சே. அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீக் பாயிண்ட நான் பிடிக்கிறேன். யூ டோன்ட் வரி அசே. இந்த குட்டிகளை புடிச்சு கட்டுங்கடா. ஹலோ, பழைய விரோதி தான் பேசுறேன். இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள, தட் மீன்ஸ் வித் இன் 15 மினிட்ஸ், உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீங்க வரலன்னா உன்னுடைய மூணு பொண்ணுங்களும் க்ளோஸ். ஹலோ, என்ன சொல்றீங்க? என்ன பழி வாங்க வந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நான் பிடிச்சிட்டேன். வருங்கால கணவனோட முந்தான முடிச்சு போறதுக்காக சுத்திட்டு இருந்தாலே மூணாவது பொண்ணு, அந்த வருங்கால கணவன் ஒரு தட்டு தட்டிட்டு அந்த பொண்ணை என் தம்பி பிடிச்சிட்டான். அட பாவி. பாவிதான். உனக்கு எனக்கும் குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பல வருஷமா தீராம இருக்குது, இன்னைக்கு தீத்திடணும். உடனே புறப்பட்டு வா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீ போலீஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்த உன்னுடைய மூணு பொண்ணுங்களோட பணத்தை கூட உன் கண்ணால பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? அந்த பாவிங்க அப்பனும் ஆத்தாளும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர போறாங்க பார். அப்படி மிரட்டி இருக்கிறேன். வாங்க 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 வாங்க. லோக், உன் பொண்டாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க சொத்து எங்க கைக்கு வராது. அவளை மட்டும் தனியா சாகடிச்சா நீங்கெல்லாம் சாட்சி ஆயிடுவீங்க. அதனால உங்களை குண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறேன். நன்றியோட போயிட்டு வாங்கோ விஜய். இல்ல, உனக்கு சொத்துதானே வேணும், இப்பவே குடுக்கறேன், எடுத்துக்க. எங்களை வாய விடு. உங்களை உயிரோட விட்டா நேரா போலீஸ் தர போவீங்க. இல்ல, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். எங்களுக்கு தேவை சொத்து சுகம் இல்ல, நாங்க பெத்தெடுத்த பொண்ணுங்க தான் எங்களுக்கு தேவை. உங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரம் இதோட வெள்ள பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு வச்சிருக்கு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை விட்டுருங்க. விஜய், அவங்க சொல்றதும் நியாயமா தான் பாருக்கு. என்னன்னா சொல்றீங்க? நியாயத்துக்கு தலை வணங்குறது தான் தர்மம். எஸ் அவங்க கட்ட அவுத்து விடு, குடும்பத்தோட போய் சேரட்டும். போங்க. இத்தனை வருஷமா எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணிருக்கீங்க, இப்போ எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு பரிகாரம் தேடிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நாங்க வர்றோம், வாங்க போலாம். நீங்க பாட்டுக்கு
காருக்கு டைம் பாம்பு வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுதான் இந்த ராமு நம்மளை காப்பாத்த வந்திருக்கு. ராமு சரியான நேரத்துக்கு வரலனா இப்ப நாம எல்லாருமே செத்துருவோம். இப்ப தப்பிச்சிட்டீங்க, இனிமே எங்க கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. அட பாவி, சொத்துக்களை எல்லாம் தான் எழுதி கொடுத்துட்டனே, இன்னுமா எங்க மேல உள்ள வஞ்ச தீரல. உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கு குழி தோண்டி பதச்சாதான் அது தீரும். உங்க கூட்டத்துல முதல் பலி உங்க எல்லாரையும் காப்பாத்தின இந்த நாய். Oh!
என்னன்னு சட்டமே தீர்மானிக்கட்டும். நீ விட்டுடு. ஆண்டி சுரேஷ், எனக்கு ஒண்ணு ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். டாடி, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ், டேக் தேம். அம்மா, என்ன வளத்த ஆளாக்கின பெருமை இவரை தம்மா சேரும். வணக்கம். பல குற்றங்களுக்காக நான் ராதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சமூக விரோதிகளை பிடிக்கிறதுல இவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால நான் மேல் அதிகாரிகிட்ட பேசி இவருடைய தண்டனை குறைக்க முயற்சி பண்றேன். பிரிஞ்ச உடம்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு, மூணு பொண்ணுகளுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்க. ராதா சரோஜா கல்யாணம் நடக்கட்டும், நான் டியூட்டியில திரும்ப ஜாயின் பண்ண போறேன்.